ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எப்படி ரெண்டு நம்பரை ஸ்வாப் பண்ணுறது, மூணாவது வேரியபிளில் யூஸ் பண்ணாமல் அதுக்கு எப்படி நம்ம சி ப்ரோக்ராமிங் எழுதுறது, அதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன் ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணும். ஆஷ் இன்க்ளூட் stdio.h இந்த ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த மெயின் ஃபங்க்ஷன், வை பிகாஸ் ஆல்வேஸ் அவர் சி ப்ரோக்ராம்ஸ் கெட் ஸ்டார்டட் எக்ஸிக்யூஷன் ஃப்ரம் மெயின் ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து நம்ம ஆக்சுவல் லாஜிக். ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நம்பரை நம்ம ஸ்வாப் பண்ணுறோம். அந்த ரெண்டு நம்பரையும் நான் ரெண்டு வேரியபிளில் போடுறேன், சே ஏ கமா பி. இந்த ஏ வச்சிருக்க நம்பரோட டைப் வந்து இன்டீஜர், ஆஸ் வெல் அஸ் பியோட டைப்போ வந்து இன்டீஜர். ஸோ இன்டென்ட் ரெடியர் டைப் நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வேல்யூஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஏவோட வேல்யூ வந்து 2, பியோட வேல்யூ வந்து 3. இப்போ இதை நான் வந்து ஸ்வாப் பண்ணணும். ஸ்வாப் பண்ணால் எப்படி, ஏ வேல்யூ 2 இருக்குது, ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏவும் பியும் வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும். அதாவது ஏ வந்து பியோட வேல்யூ இருக்கும், பி கிட்ட ஏவோட வேல்யூ இருக்கும், அதுதான் ஸ்வாப்பிங். ஆஃப்டர் ஸ்வாப்பிங் அப்போ வேல்யூ எப்படி இருக்கும், ஏ ஈக்குவல் டு 3, பி ஈக்குவல் டு 2 இருக்கணும். அது எப்படி பண்ணுறது, தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணாமல். தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்தாச்சு. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரலாம், பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. பட் உங்களுக்கு இன்டர்வியூவில் இந்த மாதிரி சின்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க வித்தவுட் தேர்ட் வேரியபிள்னு. அப்போ நம்ம தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் எப்படி நம்ம ஸ்வாப் பண்ண முடியும், சிம்பிளி ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, அதேமாதிரி பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, அதேமாதிரி ஏஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் ஆட் பண்ணி அதை நான் ஏல ஸ்டோர் பண்ணிடுறேன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. வாட் இஸ் ஏ, 2. வாட் இஸ் பி, 3. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 5. ஏ வில் கெட் ஹோல்ட்ஸ் த வேல்யூ ஆஃப் 5. சிமிலர்லி பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, ஏவோட வேல்யூ என்னது, 5. இந்த 2 நீங்கள் பார்க்கக்கூடாது, ஏவோட வேல்யூ அப்டேட் ஆகிடுச்சு. ஏ ஈக்குவல் டு 5. இப்போ 5 மைனஸ் பியோட வேல்யூ 3. வாட் இஸ் 5 மைனஸ் 3, 2. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ, 5. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பி, 2. வாட் இஸ் ஏ மைனஸ் பி, 3. நவ் பாருங்கள், பியோட வேல்யூ வந்து 2, ஏவோட வேல்யூ வந்து 3. ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஏவோட வேல்யூ 2 இருந்துச்சு, ஆனால் ஸ்வாப் பண்ணோன்னே ஏ வேல்யூ 3 ஆகிடுச்சு. சிமிலர்லி பியோட வேல்யூ 3 இருந்துச்சு, ஸ்வாப் பண்ணோன்னே 2 ஆகிடுச்சு. இதுதான் வந்து சிம்பிள் லாஜிக் நம்ம வந்து தேர்ட் வேரியபிளில் யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணணும். ஓகே, இப்போ நான் அந்த வேல்யூஸை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு பர்சன் டி ஸ்லாஷ் டி, ஸ்லாஷ் டினா கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி வரும். பி இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி, அந்த ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் டி எதை ரெஃபர் பண்ணுது, ஏயோட வேல்யூ. செகண்ட் பர்சன்டேஜ் டி பியோட வேல்யூ. ஓகே, இதுதான் வந்து சிம்பிள் சி ப்ரோக்ராம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக புரியும். என்னுடைய சி சோர்ஸ் ஃபைல் வந்து கம்பைல் ஆகிட்டு இருக்குது, எரர்ஸ் இருந்தால் காமிக்கும், நோ எரர்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ஏஸ் ஈக்குவல் டு 3, பி இஸ் ஈக்குவல் டு 2 வந்துச்சு. ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏயோட வேல்யூ என்ன இருந்துச்சு, 2 இருந்துச்சு, ஸ்வாப் பண்ணோன்னே ஏவோட வேல்யூ 3. சிமிலர்லி பியோட வேல்யூ 3 இருந்துச்சு, இப்போ பியோட வேல்யூ 2 இருந்துச்சு. இந்த ப்ராசஸை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும், பை யூசிங் திஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஈஸியாக எழுதலாம். இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் தெரிவிங்க. தேங்க்யூ.